எனக்கு வந்து பீஸ்ட் வந்து நான் அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல தான் ரொம்ப எதிர்பார்க்குறேன். அப்போ ஒரு படம் இன்னொரு படத்துலேருந்து எங்க வேறுபடுதுன்னா திரைக்கதை அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும்போது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டைஹார்ட் டெம்ப்ளேட்குள்ளேயே நிறைய படங்கள் வந்துச்சு. ஒன்று வந்து சப்மரீனில் நடக்கும், இன்னொன்று வந்து இப்போ போயிட்டு இருக்க பஸ்ல நடக்கும். ஸ்பீடு 50 கிலோமீட்டருக்கு மேலே போனால் பாம் ஸ்டார்ட் ஆயிருக்கு, என்ன பண்ண போறீங்க, எப்படி காப்பாற்ற போறீங்க? பட் விஜய் படமாக இருக்கட்டும், நெல்சன் படமாக இருக்கட்டும், இன்னைக்கு வேற யாரோட புது இயக்குநர்களோட படமாக இருக்கட்டும், எமோஷன்ஸ் ரொம்ப நல்லா கேரி பண்ணி போறாங்க. அதோட முடிஞ்சிருச்சு, அவன் ஜேர்னி முடிஞ்சிருச்சு மென்டலா. அதுக்கப்புறம் அவன் ரைஸ் தான். பாஷாங்கிற ஒரு படம் வந்ததுக்கு அப்புறம் அதோட டெம்ப்ளேட்டை வச்சு நிறைய அதோட சாயல்கள் அதோட டெம்ப்ளேட்டை ஃபார்முலா பண்ணி இன்ன வரையும் ஒரு இந்த வாரம் வந்து ரெண்டு முக்கியமான படங்கள் வருது, பீஸ்ட் கேஜிஎஃப் சாப்டர் 2. ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நம்ம பேசின மாதிரி இந்த ஹீரோஸ் ஜேர்னி இருக்கிற படங்கள் தான். மாஸ் ஹீரோ யாரு, ஸோ அவரோட வேலை என்னவா இருக்கு, அந்த கதையில் என்ன மாதிரி எதை நோக்கி போகிறாரு அப்படிங்கிறத வந்து ரெண்டு படமுமே பேசி நம்ம ட்ரெய்லர் பார்க்கும்போதே ரெண்டு படத்துமே அந்த விஷயம் இருக்கிறதான ஒரு பெரிய ஹோப் கொடுக்குது. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஆக்சுவலாக பீஸ்ட் கேஜிஎஃப் இதில் வந்து ஹீரோஸ் ஜெர்னி என்னவா இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறீங்க? பீஸ்ட் ஜெர்னியில் ஹீரோஸ் ஜெர்னிக்கு முன்னாடி நான் வந்து ரெண்டு விஷயம் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். விஜய் யாஷ் ரெண்டு பேருக்குமே பார்த்தீங்கன்னா அவங்களோட கேரியரில் சிமிலரான ஒரு பாத் ஒன்று வந்திருக்கு. ரெண்டு பேருமே லவர் பாயாக தான் லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணாங்க. அதாவது சினிமா கேரியர் லவர் பாய் தான், சினிமாவில் ஒரு லவர் பாயாக தான் லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணாங்க. விஜய்க்கு வந்து ஒரு பெரிய அக்னிஷன் கொடுத்தது காதலுக்கு மரியாதை போய் உனக்காக. ஆனால் யஷிக்கு அதே சமயம் பார்த்தீங்கன்னா வந்து மொகின மனசுன் சொல்லிட்டு ஒரு சின்னதாக ஒரு படம் ஆரம்பித்தார். பட் அவரை வந்து இது வரைக்குமே, அதாவது கரெக்டாக கேஜிஎஃப் முன்னாடி வரைக்குமே கன்னட ஆடியன்ஸ் எப்படி பார்த்துருந்தாங்க அப்படின்னா ஒரு லவர் பாயாக பார்த்தாங்க. அவர் வந்து ஒரு பெரிய இடத்துக்கு கொண்டு போய் வச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ராமாச்சாரி கலவாணியோட ரீமேக்லேயும் அவர் தான். அது வந்து அது கன்னடத்தில் கிரத்தக்கான்னு சொல்லிட்டு ரிலீஸ் ஆச்சு அந்த படம். ஆமாம், அதோட ஸ்டார்டிங் ஸ்டேஜஸ் வந்து எப்படி இருக்குன்றது ஜெயிச்சு வந்ததுக்கப்புறம் பார்க்க மாட்டாங்க. எனக்கு இந்த இடத்துல எப்படி பார்க்க தோணுதுன்னா, விஜயோட முதல் படத்தில் வந்து இவர் ஏன் நடிக்க வச்சிங்கன்னு கேட்டுட்டு இருந்தாங்க. இன்னைக்கு நெல்சன் கொடுத்துருக்க இன்டர்வியூவை பார்த்தோம்னா இந்த படம் முழுக்க முழுக்க விஜய்க்காகவே எழுதின படம், இதில் விஜய் நடிக்கலைன்னா இந்த படத்தை வேறு யாரை வச்சு நான் எடுக்க மாட்டேன்னு சொன்னார். அப்படி ஒரு அடையாளமும் எப்படி மாற முடியும் அப்படின்றதுக்கு ஒரு நல்ல வளர்ச்சி. கரியரே ஒரு ஹீரோ ஸ்டோரி தான். ஆமாம், எனக்கு வந்து பீஸ்ட் வந்து நான் அந்த பெர்ஸ்பெக்டிவில் தான் ரொம்ப எதிர்பார்க்குறேன். எத்தனையோ ஹீரோஸ் இருக்காங்க, விஜயோட கேட்டகரியில் இருக்கிற ஹீரோஸ் நிறையா பேர் இருக்காங்க, ஆனால் விஜய் மட்டும்தான் பண்ண முடியும் அப்படின்னு எதை வச்சு. ஆமாம், அந்த ஒரு கியூரியாசிட்டி இருக்குது. அதை நான் எந்த விதத்தில் பார்க்குறேன்னா, எத்தனையோ பேரை வந்து ஆன்போர்டு போடுவாங்க, ஆனால் பீஸ்ட்டுக்கு தான் ஃபஸ்ட்டு ஆன்போர்டு போடும்போது ஒரு டான்ஸ் மாஸ்டர் போட்டாங்க. ஆமாம், ஒரு டான்ஸ் மாஸ்டர் போட்டு ஆன்போர்டுன்னு சொல்லும்போது விஜய்கிட்ட ஆப்வியஸாக எல்லாருமே எதிர்பார்க்க போகிறது வந்து ஒரு 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 பாட்டு. அதை வந்து அந்த ஹலமதி வந்து சாத்தியமாக்கிடுச்சு. நம்ம இந்த விஷயங்களை பேசும்போது வந்து பாடல்களை வச்சு என்டர்டெயின் பண்ணுறோம், மற்ற விஷயங்களை இது பண்ணுறோம், ஆனால் பேசிக்காக கதைன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அதை வச்சு தான், அதை சுற்றி தான் வந்து அதுதான் ஃபவுண்டேஷனு எல்லாத்துக்குமே ஃபவுண்டேஷனு. ஒரு சின்ன சின்ன கேம் ஒன்று, கதை என்னவாக இருக்கும் நம்ம வந்து இப்படி ஈஸியாக சொல்லிடலாம், இது அந்த படத்தோட கதை இது அதுக்கு. அப்படி பார்த்தா நம்ம வந்து ஒட்டு மொத்தமாகவே 10 கதை தான் இருக்குது உலகத்தில், அந்த 10 கதையை தான் திரும்ப திரும்ப எடுத்துகிட்டு இருக்காங்கிறதையும் ஆல்ரெடி சொல்லி முடிச்சிட்டாங்க. ஸோ அப்போ ஒரு படம் இன்னொரு படத்துலேருந்து எங்கே வேறுபடுதுன்னா திரைக்கதை அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும்போது தான் வேறுபடுது. அப்புறம் அந்த படத்தில் யார் இருக்காங்க, அந்த ப்ரொட்டாகனிஸ்ட் யார், அவங்களோட வாழ்க்கை என்ன அப்படிங்கிறத டிஃபைன் பண்ணுறதுலையும் ஒரு கதை வந்து இன்னொரு கதையிலேருந்து வேறுபடுது அப்படிங்கிறது தான் பார்க்கணும். ஸோ அப்படி பார்க்கும்போது பீஸ்ட் எப்படி வேறுபடும் நினைக்கிறேன்? பீஸ்ட் கண்டிப்பாக வேறுபடுறது எப்படி அப்படின்னா, ஓகே திஸ் இஸ் கோயிங் டு கெட் அ பிட் டெக்னிக்கல், பட் என்ன விஷயம் அப்படின்னா டைஹார்ட் இன் அன் எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரோப் ஒன்று இருக்குது. ட்ரோப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலங்காலமாக நம்ம நிறைய படங்களை பார்த்துருப்போம், அந்த படங்கள்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா ஓகே அடுத்து இதாண்டா நடக்க போகுது அப்படின்னு நம்ம வந்து நம்மளே சொல்லுவோம், பார்க்காமனா உட்காந்துருக்கவங்களே சொல்லுவாங்க. ஆனால் அந்த ட்ரோப்பை பிரேக் பண்ணுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முத முதல்ல வந்து இந்த மாதிரி ஹாஸ்டல் சிச்சுவேஷனை வச்சு வந்த படங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைஹார்ட், எல்லாரோட மெமரிலையும் இருக்கிறது டைஹார்ட். டைஹார்ட் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பில்டிங்கில் நடக்கும், செகண்ட் ஏர்போர்ட்டில் நடக்கும், தேர்ட் வந்து சிட்டியில் நடக்கும், ஃபோர்த் வந்து ஒரு மொத்த நேஷனையும் ஓவர்டேக் பண்ணுற மாதிரி ஒரு சைபர் அட்டாக் நடக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டைஹார்ட் டெம்ப்ளேட்குள்ளேயே நிறைய படங்கள் வந்துச்சு. ஒன்று வந்து சப்மரீனில் நடக்கும், இன்னொன்று வந்து இப்போ போயிட்டு இருக்க பஸ்ல நடக்கும், ஸ்பீடு 50 கிலோமீட்டருக்கு மேலே போனால் பாம் ஸ்டார்ட் ஆயிருக்கு, என்ன பண்ண போறீங்க, எப்படி காப்பாற்ற போறீங்க? பட் உங்களுக்கு இது சொன்ன உடனே வந்து ஓ திஸ் இஸ் கோயிங் டு ஒர்க் அப்படின்னு தோணுது. இப்போ நம்ம பீஸ்ல பார்த்தீங்கன்னா எனக்கு பர்சனலாக வந்து என்ன பீஸ்ல என்ன ஒர்க் ஆக போகுது அப்படின்னு பெருசாக தோணுது அப்படின்னா வந்து அந்த ஃப்ளைட் சீன் காமிச்சது தான். யாரும் என்ன வேணாலும் பேசிட்டு போட்டோம், ஐம் வெரி அந்த ஒரு பர்டிகுலர் சீனுக்கு அந்த இடத்துல என்ன பண்ண போறாங்க அப்படின்றத பார்த்துட்டு இருக்கேன். எனக்கு என்னவோ கதையோட பின்பாகத்தில் ஒரு முக்கியமான இடத்துல தான் வந்து அந்த சீன் வரப்போகுதுன்னு தோணுது. அதை மாறலாம், பட் கிளட்டர் பேக்கராக இருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் அது வந்து அந்த வீரராகவன் அப்படிங்கிற கேரக்டரோட ஃப்ளாஷ்பேக்காக இருக்கும் அப்படின்னு தோணுது. நீங்கள் பிற்பாதி அப்படின்றீங்க, அதாவது பிற்பாதியில் வரப்போகிற ஃப்ளாஷ்பேக்குன்றீங்களா? ஆக்சுவலாக நான் என்ன எதிர்பார்க்குறேன்னா, இது வந்து முழுக்க முழுக்க ஒரு மாஸ் படமாக தான் இருக்க போகுது. இது விஜய் மட்டும்தான் வச்சே போகுதுன்னு எல்லாமே தெரியுது. ஆனால்
விஜய் படமாக இருக்கட்டும், நெல்சன் படமாக இருக்கட்டும், இன்றைக்கி வர யாரோட புது இயக்குநர்களோட படமாக இருக்கட்டும், எமோஷன்ஸை ரொம்ப நல்லா கேரி பண்ணி போகிறாங்க. ஒரு இன்னர் எமோஷன்ஸை வந்து எப்படி கேரி பண்ணி போகணுன்றதுக்கு கரெக்டான ஒரு டெம்ப்ளேட்டில் தான் இன்றைக்கி படம் வந்துட்டுருக்கு. இதில் வந்து அவரோட ஃபேமிலி, அவரோட ஃப்ரெண்ட்ஸ் யாருமே காட்ட போகிறது இல்லைன்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா அதில் இருக்கவங்க எல்லாருமே ஒரு ஸ்ட்ரேஞ்சர்ஸ் மாதிரி தான் தெரியுறாங்க. ஏன்னா ஒரு மாலில் போயிட்டு ஸ்ட்ரேஞ்சர்ஸ் மாதிரி தான் தெரியும். இதில் எந்தளவுக்கு ஒரு எமோஷன் வர கேரி பண்ண போகுது அப்படின்றது தான் எனக்கு ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குது. அப்படி பார்த்தா ஆக்சுவலாக விஜயோட கரியர்லேயே நீங்கள் இதுக்கு முன்னாடி வந்த நிறைய படங்களில் வந்து அவர் வந்து ஒரு ஸ்ட்ரேஞ்சராக இருந்து தான் ஒரு கம்யூனிட்டியை காப்பாற்றுற ஒரு பர்சனாக இருந்திருக்காரு. ஸோ விஜயை வந்து அந்த இடத்துல பொருத்தி பார்க்க முடியும். ஏன் அவரை வச்சு மட்டுமே இந்த படத்தை எடுக்க முடியும்னா, பிகாஸ் ஹி ஹஸ் பீன் தேர், ஆல்ரெடி அதை பண்ணியிருக்காரு அப்படிங்கிறதுனால நம்மளால் நம்ப முடியும். ஓகே, இவர் காப்பாற்றிடுவார். கத்தியில் அவர் வந்து கதிரேசன் அப்படிங்கிற அந்த கதாபாத்திரத்துக்கும் அவர் எடுத்துக்கிற அந்த பிரச்சனைக்கும் சம்மந்தமே கிடையாது, துளி கூட தொடர்பு கிடையாது. ஆனால் அவர் தான் கிட்டத்தட்ட அந்த மூமெண்ட்டையே சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு பர்சனாக மாற்றுவார். துப்பாக்கியும் அதே தான். கிட்டத்தட்ட துப்பாக்கியை வந்து ஒரு மால்குள்ளே எடுத்தால் எப்படி இருக்குங்கிறது தான் பீஸ்டோட கதை. அதாவது நான் கம்பேர் பண்ணேன்னா, ஸோ இவருமே இராணுவத்தில் இருக்கிற ஒரு ஸ்பை, அவரும் இராணுவத்துலேருந்து வராரு. பட் அங்கே எடுத்துக்கிற விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கருவாக தான் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். அப்போ வந்து நீங்கள் சொல்கிற பாசிபிலிட்டியை பார்த்தா வந்து நெல்சன் வர்ஸ்குள்ளே வந்து முருகதாஸ் வர்ஸை கொண்டு வந்துடலாம் அப்படின்றீங்களா? இப்போ நான் என்ன பார்க்குறேன்னா, விஜய் வெஸ் யாருன்னு தெரியலை இன்னும் நமக்கு. அதில் இருக்கிற வில்லன் யாருன்னு என்ன காட்டலை, மாஸ்க்கில் தான் கட்டியிருக்காங்க. வீர ராகவன் வெஸ் செல்வ ராகவன் தான் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. இப்போ என்ன பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குன்னா, வீர ராகவன் வெஸ் ராக்கி, அது எப்படி இருக்க போகுதுன்னு தான் இருக்கு. ராக்கியே என்ன சொல்லிட்டாருன்னா, வீர ராகவன் அண்ட் ராக்கின்னு தான் சொல்லியிருக்காரு. அதனால நீங்கள் வந்து வெஸ்ஸெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க. இல்லை, இப்போ அதான் இப்போ இந்த பீஸ்ட் கதையை பற்றி நம்ம ஓரளவுக்கு பேசிட்டோம். கேஜிஎஃப் டூ பற்றி பேசும்போது ஒரு முக்கியமான விஷயம் வந்து சொல்லணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ரொம்ப நாள் விஷயம் சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன். மிஸ்டர் பான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் ஒன்று இருக்குது. அந்த புக்கில் இருக்கிற ஒரு கேரக்டர் மாதிரி தான் எனக்கு வந்து ராக்கி கேரக்டர் தெரிஞ்சிச்சு. அது பார்த்து ஒரு ரோட்டில் பிச்சை எடுத்துகிட்டு இருக்கிற ஒரு கேரக்டராக இருக்கும். அந்த கேரக்டர் பார்த்தீங்கன்னா ஒரு பேலஸ்குள்ளே போகிறதுக்கான ஒரு சான்ஸ் ஒன்று கிடைக்கும். அங்கே போயிட்டு கடைசியில் அந்த ராஜ்யத்தோட ராஜாவையே பீட் பண்ணு, அந்த முதல் புக்கோட எண்டில் அந்த ராஜ்யத்தோட ராஜாவையே பீட் பண்ணுவாங்க. எனக்கு அப்படியே பார்க்கும்போது கேஜிஎஃப் மிஸ்டர் பான் நல்லா இருக்கே, நல்லா பண்ணியிருக்காங்களே அப்படின்ற ஒரு ஆர்ட் ஒர்க் ஆரம்பித்து எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து இப்போ ராக்கிக்கு என்ன பெரிய சேலஞ்சாக இருக்க போகுது அப்படின்னா, எப்படி வந்து இருக்கிற கோல்டை காப்பாற்றி இங்கே இருக்கிற ஆளுங்களை காப்பாற்றி கடைசியில் பிரைம் மினிஸ்டர் வரைக்கும் போய், ஐ மீன் இன் ஒன் ஆஃப் த ஷார்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட்டுக்குள்ளே போய் நான் தான் அப்படின்னு சொல்கிற ஒரு மொமெண்ட் இருந்துச்சு. ஐ மீன் லுக்கிங் ஃபார்வர்ட் டு போத் தீஸ் ஃபிலிம்ஸ் கண்டிப்பாக. ஆமாம், எனக்கு வந்து கேஜிஎஃப் ஃபஸ்ட்டு பார்க்கும்போதே என்ன தோணுச்சுன்னா, ரஜினியோட தீ ஃபஸ்ட்டு சின்ன பையனாக திருப்பு செருப்பு தச்சிட்டு இருக்கும்போது அந்த காயினை கீழே தூக்கி போட்டு எடுக்க மாட்டேன் அப்படி சொல்லுவோம். கடைசி அதே ஒரு ரிசம்பிளன்ஸ் பாலாஜிட்டு திரும்ப கிளைமேக்ஸில் நடக்கும். இப்போ தெரியுதா அந்த பையன் யார் அப்படின்னு. அதோட ஜேர்னி தீ படத்தோட ஜேர்னி பண்ணி இருந்துச்சு. குருவியோட ஒரு எக்ஸாக்டு, ஆமாம், இதை வந்து எப்படி பண்ணியிருக்கணும் விஜய்க்கு அப்படின்னு சொல்கிற ஒரு படமாகவும் இருந்துச்சு. ஸோ கேஜிஎஃப் வந்து அது ஒரு பேன் இண்டியா மூவின்னு ஆயிடுச்சு. அண்ட் ஆக்சுவலி கேஜிஎஃபோட ஹீரோஸ் ஜேர்னி, நம்ம ஃபஸ்ட் பார்ட்டோட ஹீரோஸ் ஜேர்னி எடுத்தோம் அப்படின்னா, நம்ம யூஸ்வலாக சொல்கிற அந்த கேரக்டர் ஆர்க் அப்படிங்கிறத அந்த படத்தில் பார்க்க முடியுமா அப்படின்னு எனக்கு தெரியல. அவன் வந்து மும்பையை பிடிச்சிட்டா நான் உலகத்தோட பெரிய ஆளாயிடலாம் அப்படின்னு நம்புகிறான். ஆனால் மும்பையில் இருக்கிறவன்லாம் ஒருத்தனுக்கு சலாம் போடுறானே, அவன் யார், அவன் எந்த இடத்த வச்சிருக்கான், அப்போ அதுதான் என் இடம் அப்படின்னு முடிவெடுக்கிறதே ஒரு ஹீரோஸ் ஜேர்னி தான். பட் அது அதோட முடிஞ்சிருச்சு, அவன் ஜேர்னி முடிஞ்சிருச்சு மென்டலாக. அதுக்கப்புறம் அவன் ரைஸ் தான், விழவே இல்லை. ஸோ அப்படி ஒரு ஜேர்னியை வந்து எப்படி கேட்டீங்க. அதாவது இந்த ஒரு விஷயம் பேசும்போது நீங்கள் ஒரு விஷயம் மென்ஷன் பண்ணியிருந்தீங்க, அதாவது ஹீரோக்கான கதைகளாக பேச, ஹீரோக்கான கதைகள் ஹீரோவை சுற்றி ஒரு நடக்கிற கதைகளாக பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதைகளில் டான்ஸ் பற்றி மென்ஷன் பண்ணியிருந்தீங்க. பட் ஆக்ஷன் சீக்வன்சஸ்க்கு எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோன்னு நினைக்கிறீங்க? இருக்குது இது, அதெல்லாம் ஆன்போர்டுன்னு போனமே இது அன்பறிவு வந்து கேஜிஎஃப்க்கு அவங்க தான் ஃப்ளிப்கார் எல்லாமே ஜெயிச்சிருந்தாங்க. அவங்கள தான் நேஷ்னல் படம், ஆமாம் நேஷ்னல் அவார்டு வாங்கியிருந்தாங்க. அதை தான் இந்த குரூலே சேர்த்தாங்க. அப்போவே அதோட ஹைப் ஏறிடுச்சு, இது முழுக்க முழுக்க ஒரு ஆக்ஷன் படமாக இருக்க போகுதுன்னு. யாருமே எதிர்பார்க்காத அந்த சாங்ஸோட ஹிட்டு. பட்டு ட்ரெய்லர் சொல்கிறதும் போஸ்டர் சொல்கிறதும் டைட்டில் சொல்கிறதும் எல்லாமே வந்து ஒரு பியூர் ஆக்ஷன் ஃபிலிம்ன்றதுக்காக தான். டிஃபைன் அ பியூர் ஆக்ஷன் ஃபிலிம்னு சொல்லுங்களேன். நான் வந்து கேஜிஎஃப் வெர்சஸ் பீஸ்டான் பேசுனேன். பட் கேஜிஎஃப்ல இருக்கிற ஆக்ஷன் சீக்வன்ஸஸ்க்கும் பீஸ்ட்ல இருக்க ஆக்ஷன் சீக்வன்ஸஸ்க்கும், பிகாஸ் பீஸ்ட் ட்ரெய்லரில் ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு காரில் லிஃப்ட்டில் மேலே போயிட்டு இருப்பாங்க. நான் வந்து அங்கே ஒரு பெரிய ஆக்ஷன் சீக்வன்ஸ் எதிர்பார்க்குறேன், அட்லீஸ்ட் பிரேக் அவுட் ஆகி வெளியே போகிற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் எதிர்பார்க்குறேன். ஆனால் கேஜிஎஃப்ல பார்த்தீங்கன்னா வந்து மொமெண்ட் ஸ்டங் அப்படியே ரைஸ் 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 ரைஸ்னு இருந்துகிட்டு போயிட்டே இருக்கு. இந்த வாட்டி இன்னும் பெருசாக என்ன சொல்லிட முடியும்? இப்போ எனக்கு என்னன்னா, அந்த கேஜிஎஃப் ட்ரெய்லர் பார்த்தாலே நமக்கு ஒரு தெரிஞ்சிருக்கு, இது ஒரு டார்க் ஃபிலிம்மு, இது வயலன்ஸ் ஜாஸ்தியாக இருக்க போகுது. பட் பீஸ்ட் ட்ரெய்லர் பார்த்தோன்னே நமக்கு ஒரு கலர்ஃபுல் ஃபீல் தான் வருது.
ஆனால் எப்போ பார்த்தாலும் சட்டையில் ஒரு பிளட்டு வந்துட்டே தான் இருக்க போகுது, அது ரத்தத்தை திரிக்க விட போகுதுன்றதுல ஒரு மாற்று இருக்கிறதே கிடையாது. சேம் டைம் ப்ரூட்டாலிட்டி பார்த்தீங்கன்னா ரெண்டு ட்ரெயிலருமே ப்ரூட்டாலிட்டி அதிகமாக இருந்தது. அந்த ஒரு கத்தியை வச்சு சுற்றி குத்துறது, அப்புறமா பீஸ்ட்டை ஒவ்வொரு லெட்டர் வர்றதுக்கே அவங்க வந்து நன்னு தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ரூட்டாலிட்டி அண்ட் வயலன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டுத்துலேயும் ஈக்குவல் அமௌண்ட் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பட் த ஸ்ட்ரக்சராக பார்க்கும்போது, ஸ்க்ரீன் ப்ளே ஸ்ட்ரக்சராக பார்க்கும்போது பீஸ்ட் கொஞ்சம் கன்வென்ஷனலான படமாக அந்த ஃபால் ரைஸ் ஃபால் அப்படி இருக்கும்னு நினைக்கிறேன். கேஜிஎஃப் நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்த மாதிரி ரைஸ் 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 ரைஸ். பீஸ்ட்ல எதுவும் சோசியல் அவேர்னஸ்ஸு இல்லை சமுதாய கருத்து எதுவும் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக அவர் வந்து இராணுவத்தில் இருக்காரு அப்படின்னா இருக்கணும்ல, கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் வந்து திடீர்னு பீஸ்ட் படம் போயிட்டு இருக்கும் போது நெடுல சிவகார்த்திகேயனோட அந்த டாக்டர் சீன் வந்தாலும் இல்லை, நான் அப்படி சொல்லலை. இப்போது கேஜிஎஃப் வந்து இட்ஸ் அபவுட் பீப்புள் இந்த டார்க்கர் சைட். கேஜிஎஃப்ல வந்து அவர் இந்த பார்ட்டில் இராணுவத்தை தான் எதிர்க்கவே போகிறாரு. அப்படிதான் நம்ம ட்ரெய்லர் ஃபர்ஸ்ட் பார்ட் முடியும் போது அது அந்த டீஸ் அதை டீஸ் பண்ணி தான் முடித்தாங்க. இந்த ட்ரெய்லரும் அதை தான் டிஃபைன் பண்ணுது. பட் பீஸ்ட் அப்படின்றது பீப்புள் இந்த பிரைட்டர் சைட். எஸ், ஏன்னா இதில் ஹீரோவே இராணுவத்தை சேர்ந்தவர் தான். நல்லதான ஒரு விஷயம் தோணுது நீங்கள் சொல்லிட்டு இருக்கும்போது. பீஸ்ட்ல வந்து இவர் ஆர்மியில் இருக்காரு, ஆர்மியை ஃபேஸ் பண்ணுறது, அதில் விஜய் இருந்தால் எப்படி இருக்கும் மெட்டசரா வச்சு பார்க்க. யாஸ் வேணால் சொல்லிக்கலாம் இது பீஸ்ட் அண்டு கேஜிஎஃப்னு, ஆனால் அதோட கோர் பார்த்தா ஆர்மி மேன் வெஸ் கேங்ஸ்டர் அப்படின்னு சொல்லி போகும்போது என்னை பொறுத்தவரையும் கேஜிஎஃப்ல வந்து மாசான விஷயங்கள் ஃபைட்லாம் தாண்டி அதில் எமோஷன் பெரிய பங்காக இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னோடது. அந்த எண்டு என்னதான் பரபரப்பாக அந்த ட்ரெய்லர் போயிட்டு இருந்தாலும் எண்டில் வந்து வரும்பொழுது அம்மாவுக்கு இந்த உலகத்தில் உள்ள எல்லா தங்கத்தையும் உனக்காக எடுத்து வந்து வைக்கிறோமா அப்படின்றது தான் அவனோட மோட்டிவாக இருக்க போகுது. அவன் குரோத்தே ஹீரோ ஜேர்னின்னு ஒன்று பேசணும் இல்லையா, அது அங்கேருந்து அவனோட சைல்ட்ஹுட்ல ஆரம்பிக்கும் அப்படின்றது. ஏன்னா சி நான் வந்து பிறக்கும் போது நீ ஏழையாக பிறந்துட்டா, நான் சாகும்போது ஏழையாக செத்துறாத பணக்காரனாக சாகணும் அப்படிங்கிறது தான் அந்த படத்தோட அவனோட இன்டென்ஷனு. ஆனால் நீங்கள் பீஸ்ட் ஆன் த அதர் ஹேண்ட் பார்க்கும்போது அதில் பர்சனல் லாஸ் இருக்குமா ஹீரோக்கு அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஏன் அப்படின்னா இப்போ நெல்சனோட ப்ரீவியஸ் டூ ஃபிலிம்ஸை வச்சு தான் நம்ம கம்பேர் பண்ண முடியும். ஏன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஃபிலிம் கம்ப்ளீட்லி பர்சனல் ப்ராப்ளம் தான். கோலமா கோகிலாவில் வந்து கோகிலாவுக்கு வந்து முழுக்க முழுக்க தன்னோட சொந்த பிரச்சனை. டாக்டரில் வர ப்ரொட்டாகனிஸ்ட்டுக்கு அது சொந்த பிரச்சனையே கிடையாது. ஆனால் பர்சனல் கனெக்ட் கொடுக்கணுங்கிறதுக்காக எனக்கு அந்த பொண்ணை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு அந்த தொலைஞ்சு போன பொண்ணை வந்து ஒரு ஒரு சின்ன எமோஷன் அந்த பாட்டில் வந்து ரெண்டு மூணு மாண்டாஜ் போட்டிருப்பாங்க. அப்புறமா கடைசியில் ஒரு டைலாக் ஆச்சுருக்காங்க, அவ்வளோதான் இருக்குமே தவிர அதில் பர்சனல் கனெக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சனைக்கும் ஹீரோக்கும் இருக்காது. அண்ட் நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் இப்போ மாஸ் ஹீரோஸ்க்கான படங்கள்ங்கிறது அந்த குறிப்பிட்ட கதாபாத்திரத்தோட பிரச்சனையாக மட்டும் இருக்காது. அந்த கதாபாத்திரத்தில் யார் நடிக்கிறாங்களோ அவங்களோட எக்ஸ்டர்னல் விஷயங்களையும் நம்ம சேர்த்து பிளெண்ட் பண்ணி தான் பர்சனல் ரீசன். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா எல்லா விஜய் படங்கள்லையுமே அவரோட பர்சனல் அதாவது அவரோட ரியல் லைஃபோட கனெக்ட் ஏதாவது இடத்துல இருக்கும். ஸோ இந்த டைம் டு லீடுங்கிற அந்த கனெக்டாக இருக்கட்டும், இல்லை அவர் பொலிட்டிக்கல் இன்ட்ரெஸ்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து லைட்டாக டீஸ் பண்ணுற மாதிரி கனெக்டாக இருக்கட்டும். ஆனால் மாஸ்டர்லேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு டைலாக் இருக்கு, ஓட்டு போடுறதுக்கு எலெக்ஷன் எப்படி நடத்தணும், அதை எப்படி டீச் பண்ணணும், எங்கேருந்து வன்முறை ஆரம்பிக்குது, அரசியல் வன்முறை எங்கேருந்து ஆரம்பிக்குது, எல்லாமே அதுலேயும் இருக்கும். பட் இதில் அந்த அரசியல்ன்ற வார்த்தையை பிரதானமாகவே சொல்கிறாரு, அது டீசர்லேயே சொல்கிறாரு, அதான் இங்கே கவனிக்கப்பட வேண்டிய விஷயமா இருக்கு. இல்லை இங்கே ஐ மீன் பர்சனலாக என்னோட வேல்யூ சிஸ்டம் என்னென்னா கண்டிப்பாக இதில் வந்து அந்த அளவுக்கு தெரிச்சிருக்காது அப்படின்னு நம்புகிறேன். பட் பொலிட்டிக்கலி இந்த படம் வேறு சில இடத்துல வந்து கொஞ்சம் இப்போது ட்ரெய்லர் பார்த்துட்டு மிஸ்ஃபயர் ஆகிருக்குது. இப்போது சில நாடுகளில் வந்து இந்த படத்துக்கு சரியான ஒரு வரவேல உள்நாடுலையும் இங்குமே இந்தியாலேயுமே பார்த்தீங்கன்னா அது விஜய்க்கும் கான்ட்ரவர்சிங்க எப்பயுமே வந்து ஆமாம் ஒரு படம் ரிலீஸ் ஆகுதுன்னா அவருக்கான ஒரு இது இருக்க தான் செய்யுது. ஸோ யா படம் பார்த்தா தான் அது என்ன நம்ம நினைக்கிறது தானா இல்லை அவங்க நினைக்கிறதா எப்படி? கண்டிப்பாக 13-14 கேஜிஎஃப் அண்டு பீஸ்ட் என்ன சொல்லுதுன்னு தெரிஞ்சிடும். ஓகே ஓகே. ஸோ இப்போ நம்ம பீஸ்ட் பற்றி பேசும்போது இப்போது அவரோட கரியர் எப்படி மாறியிருக்கு, அவர் எப்படி மாஸ் ஹீரோ ஆனார் அப்படிங்கிறதே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் தான். ஏன்னா அதுவுமே ஒரு ரைட்டருக்கு முக்கியமான ஒரு 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 ஃபேக்டர்னு நினைக்கிறேன். ஒரு ரைட்டர் வந்து எழுதும்போது ஏன்னா இப்போது ஒரு ஹீரோவோட ஸ்டேச்சர் என்னவா இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம மாஸ் எழுத முடியும். அதுக்கு அதிகமாகவும் எழுத முடியாது, கம்மியாகவும் எழுத முடியாது. இப்போ சிவகார்த்திகேயன் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். அவர் கரியர் ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா வேற ஒரு ஹீரோக்கு காமெடியனாக இருந்துட்டு அப்புறமா மனம் கொத்தி பறவை இல்லை மரீனா மாதிரி படங்களில் வந்து ஒரு குரூப்பில் ஒரு கேரக்டராக இருந்துட்டு அப்புறமா எதிர்நீச்சல் வருத்த பட வாலிபர் சங்கம் மான் கராத்தேன்னு சொல்லி ஒரு தன்னை வந்து ஒரு தனி ஹீரோவாக நிலைநிறுத்திக்கிறார். இப்போ வருத்த பட வாலிபர் சங்கம் மான் கராத்தே ரெண்டுத்தையுமே பார்த்தீங்கன்னா
அதில் வந்து ஃபைட் அப்படிங்கிறது வந்து அதாவது ஆக்ஷன் அப்படிங்கிற விஷயத்த கொஞ்சம் சட்டிலாக உள்ள ஒரு இன்ஜெக்ஷனில் போட்டு ஏற்றுற மாதிரி ஏற்றிட்டு அவங்க முத முதல்ல காக்கி சட்டையில் தான் வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டாக அதை வந்து அவர் ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக இறக்குறாங்க. ஸோ இப்படி தான் கொஞ்சம் கொஞ்சமாக அவர் வந்து நம்ம லாஸ்ட் 10 இயர்ஸில் பார்த்த ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள்னா அவர் தான் நினைக்கிறேன். இப்போ வந்து அவர் ஒரு மாஸ் ஹீரோ அப்படிங்கிற அந்த ஸ்டேச்சருக்கு வந்துட்டார். ஸோ அப்படிதான் இதே தான் பேரலாக நான் வந்து யஷ் பற்றி ஒரு சில விஷயங்களை சொல்லிடுறேன். அப்பா கண்டக்டராக இருந்தார், கஷ்டப்பட்டார். யஷ் வந்து பெங்களூருக்கு வந்தார், நிறைய படங்களில் தேடினார், சீரியலில் தான் கிடச்சிச்சு, அதுக்கப்புறம் ஒரு சின்ன படத்தில் கிடச்சிச்சு, அதுக்கப்புறம் லவர் பாயாக கொஞ்சம் கொஞ்சமாக எஸ்டாப்ளிஷ் ஆனார். தமிழ்லேருந்து படங்கள் போய் ரீமேக் ஆச்சு, கிரத்த காப்போன்ற படங்கள் போடுங்க ரீமேக் ஆச்சு. ஆனால் அவரை வந்து ஒரு ஸ்பாட் லைட் கொண்டு வந்தது மிஸ்டர் மிஸ்ஸஸ் ராமாச்சாரி. பட் அதை மீறி 2015 மாஸ்டர் பீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்துச்சு. அந்த படத்தோட கிளைமேக்ஸ் டைலாக் என்னென்னா, நான் எங்கள் அம்மாக்காக ஏதோ ஒரு வேலை பண்ணலான்னு நினச்சேன், நீ பார்த்தா ஊர் ஃபுல்லாக ட்ரக் சப்ளை பண்ணுவியா, நான் எனக்காக கொள்ள எங்கள் அம்மாக்காக உன கொள்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வில்லனை கொள்வார். அங்கே வந்து நான் ப்ராப்பர் மாசிரோவை பார்த்தேன். ஈவன் இது கேஜிஎஃப் வரதுக்கு 3 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தேன். அண்ட் இப்போ கூட நீங்கள் ஒரு விஷயம் சொன்னால் நம்புவீங்களா நம்ப மாட்டேங்கன்னு தெரியாது. 2014 ஐஃபா உற்சவம் நடக்குது. அந்த ஐஃபா உற்சவம்ல வந்து யஷ் ஒரு விஷயம் சொல்கிறார், என்னன்னா நான் இப்போ நாங்கள் வந்து ஒரு முயற்சி எடுக்கிறோம், பெரிய முயற்சி ஒன்று எடுக்கிறோம், 5 வருஷம் ஆகலாம், 4 வருஷம் ஆகலாம், எத்தனை வருஷம் ஆகும்னு தெரியாது, ஆனால் அந்த படம் வரும்போது நீங்கள் கன்னட இண்டஸ்ட்ரியை திரும்பி பார்ப்பீங்க அப்படின்னு அப்போ சொன்னார். 4 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லி வச்சிருக்காரு கேஜிஎஃப் 1. அண்ட் இப்போ இஸ் அ பேன் இண்டியன் ஸ்டார். இல்லை இப்போ அதான் இப்போ பெரிய ஆக்டர்ஸாக இருக்காங்களா அவங்கள பற்றி பேசுமே. இப்போ விஜய் எடுத்துக்கோங்க, இன்றைக்கி பீஸ்ட்டுக்கு இவ்வளோ பேசிகிட்டு இருக்கோம், அவரை மையமாக வச்சு அவ்வளோ பெரிய பிஸ்னஸ் நடக்குது, மொத்த கதையுமே அவருக்காக தான் உருவாக்கப்படுதுன்னு சொல்லி பார்க்குறோம். ஆனால் அவரோட இயர்லி ஸ்டேஜஸில் பாருங்களேன், அவர் எங்கேருந்து இந்த மாதிரி ஒரு ஆக்ஷனை போர்ட்ரேட் பண்ணுற மாதிரி வந்தார்னா, நிறைய படம் இருக்குது. நான் கில்லியை சொல்கிறேன். கில்லி வந்து ஒரு ரீமேக் மூவி, ஆனால் அது அப்படியே ஃபுல் அண்ட் ஃபுல் 100% ரீமேக்காக வரல. விஜய்க்காக அது ரீமேடாகி தான் வந்துச்சு. அப்போவே விஜய்க்கான கதை எழுதப்பட்டுச்சு, இவருக்கான ஒரு கதை எழுதப்பட்டுச்சு. அது ஒரு ரீமேக்காக இருந்தாலும் ஒரு மாஸ் ஹீரோவுக்கு இந்த தமிழ்நாட்டுக்குரிய ஹீரோவுக்கு எப்படி எழுதணும்னு சொல்லி எழுதி வந்துச்சு. ஸோ ரைட்டர்ஸோட பக்கு அதில் ரொம்ப இருக்குது. அதில் எனக்கு கில்லியில் வந்து ரொம்ப பிடிச்ச மொமெண்ட், நான் வந்து எல்லா ஸ்க்ரீன் ப்ளே ஒர்க் ஷாப்லேயுமே ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட சொல்கிறது தான், கில்லி வந்து திரைக்கதையாக எழுதப்படும் போதே ரொம்ப டெக்னிக்கலி ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக எழுதப்பட்ட ஒரு ஸ்க்ரீன் ப்ளே. அது ஒரு பெஸ்ட் மொமெண்ட்னு பார்த்தீங்கன்னா, அந்த படத்தோட ஹீரோ யாருங்கிறத படம் ஆரம்பித்து ஒரு 10வது நிமிஷத்துலேயே சொல்லிடுவாங்க. ஒரு சாதாரண பஞ்ச் டைலாகில் பாசிங்கில் போகிற பஞ்ச் டைலாக் மாதிரி தான் இருக்கும், ஆனால் அது சாதாரண பஞ்ச் டைலாக் இல்லை. இந்த ஏரியா அந்த ஏரியா அந்த இடம் இந்த இடம் ஆல் ஏரியாவில் ஐயா கில்லி அப்படின்றது தான் அந்த ஹீரோ யாருங்கிறத டிஃபைன் பண்ணுறது. அவன் வந்து மதுரைக்கு போகிறான், ஒரு சென்னை பையன், அங்கே இருக்கிற மதுரையிலேயே இருக்கிற ஒரு பெரிய ஆளை அடிச்சு போட்டு அவனோட முறப்பொண்ணை அவன்கிட்டருந்து காப்பாற்றி கூட்டிகிட்டு வரான்னா அதான் ஆல் ஏரியாவில் ஐயா கில்லி. ஸோ இப்படி தான் அந்த படத்தோட என்டையர் ஸ்க்ரீன் ப்ளேயுமே எழுதப்பட்டிருக்கும். இது வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான். இந்த மாதிரி நீங்கள் அந்த படத்தில் இருக்கிற டயலாக்ஸு அதில் இருக்கிற மொமெண்ட்ஸை வந்து தனித்தனியாக பிக் பண்ணி பார்த்தீங்கன்னா அதை பிரேக் டவுன் பண்ணியே ஒரு மாஸ் ஹீரோக்கான படத்தை எப்படி எழுதணுங்கிறத ரொம்ப படிக்கலாம். அதோட லேர்னிங்கில் தானே எனக்கு தெரிஞ்ச சண்டைக்குழி வந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஒரு காமன் மேன் எஸ் கேங்ஸ்டர், வெளியூர்லேருந்து மதுரைக்கு போகிறவன், மதுரையிலேருந்து வெளியூருக்கு வரவன். எக்ஸாக்ட்லி. ஆமாம், இப்போ வந்து ஒரு ஆன்டகனிஸ்டோட ஏரியாவில் போய் முதல் விளாண்டுட்டு அங்கேருந்து அவனோட ஏரியாவுக்கு போயிட்டு இப்போ நீ ஏரியாவுக்கு பார்த்தா அங்கே பார்த்தா அவங்க யாரை தேடி வந்திருக்க தெரியுமான்ற மாதிரி ஒரு பில்டப் கொடுப்பாங்க. அந்த ரைட்டிங் பேட்டர்ன் வந்து அங்கேருந்து இன்னொரு பரிமாணத்துக்கு வருது. அது அது அடுத்த ஸ்டெப் ஆஃப் எவல்யூஷன். ஸோ ஆக்சுவலாக இப்படி தான் இங்கே வந்து மாஸ் ஹீரோ படங்கள் வந்து எழுதப்பட்டுட்டே வருது. கேஜிஎஃப் வந்து இன்னொரு எக்ஸாம்பிள். ஆமாம், எல்லா படத்துக்கும் இது ஒரு இன்டர் கனெக்ட் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. இப்போ கேஜிஎஃப் வந்து ஒரு பேட்டர்ன் செட் பண்ணதுக்கப்புறமா அதை பேஸ் பண்ணி இப்போ புஷ்பா வந்தது. இப்போ தமிழில் வந்து கேஜிஎஃபோட ஒரு ஒரு மினிமலிஸ்டிக் வெர்ஷனாக கோடியில் ஒரு ஒன் படம் வந்தது. அந்த படம் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஒருத்தன் வந்து அம்மா கிட்ட சத்தியம் பண்ணிட்டு வருவான், நான் வந்து ஐஏஎஸ் ஆகுறேன்னு, இல்லை அதை விட அதிகமாகவே ஆகிடுறேன் அப்படின்னு சத்தியம் பண்ணிட்டு வருவான். அதை வந்து அவன் எப்படி அது அது நிகழுது அப்படிங்கிறதே கிட்டத்தட்ட ஒரு கேஜிஎஃபோட ஸ்க்ரீன் ப்ளே பேட்டர்ன் தான். நீங்கள் ரெண்டு பேரும் இந்த விஷயத்தை பேசும்போது எனக்கு ஒரு உனக்கு ஒரு பர்டிகுலராக ஒரு கேள்வி ஒன்று இருக்குது. அதாவது இப்போ வந்து ஓகே விஜய் இருக்கார், இந்த பக்கம் யாஷ் இருக்கார் அப்படின்னா இவங்க 35 பிளஸ் இருக்கிற ஒரு ஹீரோஸ். இப்போ நான் 35 பிளஸ் இருக்கிற ஹீரோஸ்க்கு கதை எழுதணும்னா அவங்கள நான் சேவியராக தான் காமிக்கணுமா? சேவியர்னா என்ன சொல்ல வரேன் அப்படின்னா ஒரு பெரிய கூட்டத்துக்கு பிரச்சனை இருக்குது, எனக்கு பிரச்சனை இல்லை, நான் பாட்டிங்க வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கேன், பெரிய கூட்டத்துக்கு பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனையில் இருக்கவங்க நான் போய் காப்பாற்றணுமா? அந்த மாதிரி கதைகள் மட்டும்தான் சொல்ல முடியுமா இப்படி வச்சுக்கிட்டு? அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ சூரரை போட்டு எடுத்துக்கோங்க, அதுவுமே ஒரு மாஸ் ஹீரோ படம் தான், அது ப்ராப்பர் மாஸ் ஹீரோ படம் தான். அதில் வந்து அவர் எந்த கூட்டத்தையும் காப்பாற்றலை, அவர் வந்து ஒரு ஆக்சுவலாக அதில் ஒரு கம்யூனிட்டிக்கான அடுத்த ஸ்டெப் இருக்குது. அதாவது ஃப்ளைட்டை வந்து கனவாக பார்க்குறவங்களுக்கு அதை வந்து நினைவாக்குற ஒரு ஒரு பர்சன் தான்.
பட் ஆனால் அதுதான் அவரோட இன்டென்ஷனாக மட்டும் இருக்கான்னு பார்த்தா. இங்கே உங்களை நிறுத்துறேன், என்னன்னா இதே சூரரை போட்டில் ஒரு சீக்வன்ஸ் ஒன்று வரும், அதாவது அன்பிலீவபிளான ஒரு சீக்வன்ஸாக தான் இருக்கும், பட் நம்ம கதையோட ஓட்டத்தில் ரொம்ப பிடிச்சி போயிடும். என்னென்னு பார்த்தா ஊர்லேருந்து சார் உங்களுக்கு இன்கம் டேக்ஸ்லேருந்து அநேகமாக ஆள் வந்து பேசுவாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேங்க் ஆஃபீஸர் சொன்ன உடனே இவர் பாப்பர் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஊர்லேருந்து ஃபோன் பண்ணுவாங்க, ஊரில் இருக்க எல்லாருமே காசு போடுவாங்க. நான் சொல்கிற மொமெண்ட் இதுதான், ஹீரோ வந்து உங்க ஒரு சேவியராக பார்க்குறாங்களா, எல்லாருமே சேவியராக பார்க்குறாங்களா, ஒரு போராடுற ஒருத்தனை தான் இவங்க நம்ம இந்த ஹீரோ செட் கண்டிப்பாக இருக்க வேண்டிய தேவை. ஹீரோவை தானே அந்த கம்யூனிட்டி சேவ் பண்ணுது. இல்ல இல்ல நானே சொல்றேன், இப்ப நீங்க சொல்ற பெர்ஸ்பெக்டிவ்லயே இருக்குது, நீங்க அவரோட கோல் தான் அங்க இருக்கு, அதுக்காக மட்டும்தான் அவர் ஓடிட்டு இருக்காரு. இப்ப இவர் கேட்கறது பிரகாரம் பார்த்தோம்னா மங்காத்தாவை எடுத்துக்கலாம், மங்காத்தால நீங்க எந்த இடத்துலயுமே வந்து அஜித் அவர்களை வந்து நியாயப்படுத்தவே முடியாது. அவர் நான் தான் சொல்லுவேன், அன்அபாலஜெட்டிக்கான ஒரு கொடூரமான, அது எந்த இடத்துல சொல்லணும்னா அந்த பணம் தொலைஞ்சு போயிட்டு நம்ம நாலு பேர் ஏமாந்துட்டோம்னு சொல்லும் போது நீங்க மூணு பேர் ஏமாந்தேன்னு சொல்லி என்னைய சேர்க்காத அப்படின்னு சொல்லுவாரு. ஏன்னா நான் என்ன ஏமாறல, நான் அதை அடைஞ்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு தனித்துவமாக தான் இருப்பார். அவருக்குன்னு எந்த ஒரு ஒரு குட் பேட் ஸ்டோரியே பேக் ஸ்டோரியே இருக்காது. அதில் வந்து அவர் ஹீரோ கிடையாது, இஸ் அன் ஆன்டி ஹீரோ. அப்படி கிடையாது. ஆக்சுவலாக வெங்கட் பிரபுவே எல்லா இன்டர்வியூலையுமே சொல்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவனுக்கு வந்து அவன் ஒரு கஷ்டப்பட்டு வளர்ந்து வந்தவன், சின்ன வயசில் கஷ்டப்பட்டான், அப்படிலாம் நாங்கள் பேக் ஸ்டோரிலாம் எழுதலை, அவனுக்கு காசு வேணும் அவ்வளோதாங்க, அவ்வளோதான் அவனோட கதை. நீங்கள் எதுக்கு அங்கே போய் பேக் ஸ்டோரி தேடிட்டு இருக்கீங்கிறது தான் அவரோட ஸ்டேட்மெண்ட்டாகவே இருக்கும். பட் நீங்கள் சொல்கிற விஷயங்களில் பார்த்தீங்கன்னா இருக்கிற ஹீரோஸ்க்கு வந்து அவங்கள ஒரு மாஸ் ஹீரோவை ப்ரொஜெக்ட் பண்ணுறது வந்து இது ப்ரொஜெக்ட் பண்ணுதா இது ப்ரொஜெக்ட் பண்ணுதா அப்படின்னு கேட்டால், என்ன கேட்டால் ஒரு 70% வந்து சேவியர் கதைகள் தான் அப்படின்னு இருக்கு. ஆனால் நீங்கள் சொல்கிற சூரர் ரிப்போர்ட்டர் வந்து எழுதுறது அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது, இன்ஸ்பயர்ட் ஃப்ரம் ட்ரூ ஈவெண்ட்ஸை நான் இருக்கிற பார்க்கறவங்களையுமே வந்து இன்ஸ்பயர் பண்ண வைக்கணும், இல்லைனா கஷ்டம், இது ஒர்க் ஆகிறது கஷ்டம், நம்ம இது ஒர்க் ஆகுது ஒர்க் ஆகலை அப்படின்றதுக்காக தான் கேட்குறேன். ஆக்சுவலாக சூரரை போட்டுற மாசாக மாற்றினதுக்கும் ரைட்டர்ஸ் தான் காரணம். இப்போ வானம் என்ன உங்கள் அப்பா வீட்டு சொத்தாங்கிற ஒரு டயலாக் தான், அந்த மாதிரி சில மொமெண்ட்ஸ் தான் அந்த படத்தை வந்து ஆக்சுவலாக ஒரு மாஸ் அப்பீலுக்கு நெருக்கமாக கொண்டு போகுது அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் இப்போ மாஸ் ஹீரோஸ் அப்படின்னு நம்ம பேசும்போது அந்த காலத்துலேருந்து எடுத்துப்போம். இப்போ நமக்கு வந்து நம்ம அதிகமாக கேள்விப்பட்ட ஒரு மாஸ் ஹீரோனா எல்லாருமே டக்குன்னு சொல்கிறது எம்ஜிஆர் தான். ஸோ அவர் தான் இந்த டெம்ப்ளேட்டை வந்து தமிழ் சினிமாவுக்கு கொடுத்தவராக இருக்கணும் என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ அவரோட படங்களில் பார்த்தீங்கன்னா மாஸ் ஹீரோ அப்படிங்கிறவர் ஒரு மிஸ்டர் பர்ஃபெக்டாக தான் இருந்துட்டு வந்திருக்காரு. எம்ஜிஆர் வந்து தண்ணி அடிக்க மாட்டார், திருட மாட்டார், பொய் சொல்ல மாட்டார், இதெல்லாம் பண்ணுறவராக இருந்தார்னா திருந்திடுவார், அப்படி இல்லைனா நான் இதெல்லாம் சும்மா தான் பண்ணேன், உங்களை ஏமாத்துறதுக்கு பண்ணேன், இதெல்லாம் நான் இதெல்லாம் என்னோடய கேமோட ஒரு பார்ட் தான் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு இடத்துல கன்வின்ஸ் ஆகிடுமே தவிர, எம்ஜிஆர் எந்த படத்தில் வந்தாலும் அந்த கதாபாத்திரம் வந்து ஒரு மிஸ்டர் பர்ஃபெக்டாக தான் இருக்கும். அவர் அழமாட்டாரா, அழுது வந்து இந்த சமூகம் பார்த்ததே கிடையாது. ஆனால் இப்போ வர படங்களில் பார்த்திங்கன்னா அதை ஆக்சுவலாக ஃபாலோ பண்ணாங்க. 80s பார்த்திங்கன்னா நிறைய மாஸ் ஹீரோ படங்களில் இப்போது ரஜினி கமல் படங்களில் வந்து மிஸ்டர் பர்ஃபெக்ட்ஸாக தான் இருந்திருக்காங்க. ஆனால் இப்போது 90s அப்புறமா பார்த்தீங்கன்னா ஹீரோஸ் வந்து கொஞ்சம் அழ ஆரம்பிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸ்க்ரீனில் அழுறது, சிரிக்கிறது, காமெடி பண்ணுறது, நக்கல் பண்ணுறது, நையாண்டி பண்ணுறது, அவங்களுக்கும் கோபம் வர்றது, அவங்க சில தப்பு பண்ணுறது, அதை தாண்டி இது ஏன் இது நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே தான் ஆக்சுவலாக ஒரு மாஸ் ஹீரோ வந்து ஒரு ரிலேட்டபிளான மாஸ் ஹீரோவாக மாறுறாரு அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ மாஸ்டரில் வந்து அந்த நடுவில் இன்டர்வல் சீனில் வந்து அந்த லெட்டரை வந்து கிழிக்கலை அப்படின்னா அங்கே வந்து அந்த பொறி தட்டியிருக்காது அப்படிங்கிறது என்னோடய எனக்கு வந்து எப்படி பார்க்க தெரியுதுன்னா, இன்னைக்கு நம்ம மாஸ்டர் பார்த்துட்ருக்கோம், ஆனால் கிட்டத்தட்ட 25-30 வருஷத்துக்கு முன்னாடியே அவர் அஜித் சாரோட வாழ்க்கையிலே அது நடந்திருக்கு. இப்போ அவரோட கேரியர் டிரான்ஸ்ஃபார்மேஷன் படம்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம அமர்க்களத்தை சொல்லுவோம். அமர்க்களத்தில் எவ்வளோ எவ்வளோ அரகண்ட்டாக வைலன்ஸாக இருக்காரோ அதே நேரத்தில் ஒரு இயக்கம் இருந்துக்கிட்டே இருக்கும். அவர் எந்த இடத்துலையுமே வந்து சிரிக்கவே மாட்டார், அழுதுட்டு தான் இருப்பார், அழுவார், கோபம் இருக்கும், அதுவே ஒரு பெஸ்ட்டாக இருக்குது தான் எனக்கு தெரிஞ்சு. அந்த பீரியட்லேருந்து நல்ல ஒரு ரைட்டிங் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் நான். சி அதான் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த டைமில் தான் ஆக்சுவலாக மாஸ் படங்களை வந்து ரீடிஃபைன் பண்ண ஆரம்பித்தாங்க. 90s ஒரு தடவை நடந்தது பாஷா வந்த டைமில், திரும்ப ரீடிஃபைன் ஆனது இவர் சொல்கிற கில்லி அமர்க்களம் இந்த டைமில் மறுபடியும் ஒரு தடவை ரீடிஃபைன் ஆச்சு. இந்த மாதிரி படங்கள் தான் அப்பப்போ வந்து ஒரு மாஸ் ஹீரோக்கான புது டெம்ப்ளேட்டை உருவாக்குறீங்க, அது ஒரு ட்ரெண்ட் ஆகுது. அது நம்ம ஏற்கனவே பேசிடுவோம் அதை பற்றி. இன்னைக்கு வர படங்கள் 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்த படத்தோட ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துங்க. அது வந்து ஹாலிவுட்ல ரீபூட்டுன்னு சொல்லுவாங்க, வந்து நம்ம டெம்ப்ளேட்டுன்னு. இப்போ டாக்டர் எடுத்துக்கோங்க, டாக்டர்ல வந்துட்டு சிவகார்த்திகேயன் வந்து ஆர்மி டாக்டராக வராரு, அது அவருக்குள்ள ஒரு ரூத்லெஸ் இருக்கும், யாருக்குமே பாரபட்சம் பார்க்க மாட்டார், நீ எதுக்கு அழுகிற அப்படின்னு சொல்லி. ரூத்லெஸ்னஸ் வந்து ஒரு ஆனஸ்டியோட ஒரு வெர்ஷனாக காட்டியிருப்பாங்க. அதுதான் அங்கே ஆர்மியிலேருந்து வந்தாருன்றதுக்கான ஒரு பேக் ஸ்டோரி, ஏன் அவ்வளோ அது அந்த ரூத்லெஸ்க்கு ஒரு உண்மை இருக்கு அவருக்கு அப்படின்றது தான் அந்த ஆர்மியிலேருந்து வந்தாருன்றதுக்கு. அந்த விரலை வெட்டுறதா இருக்கட்டும்,
அவங்களே கொடுத்துறதா இருக்கட்டும், அவங்கள பலியிடுற பலியடாக யூஸ் பண்ணி அந்த காரியத்தில் ஜெயிக்கிறதா இருக்கட்டும், இதே தான் இன்னொரு 10 வருஷத்துக்கு முன்னாடி திருப்பி பார்த்தோம்னா துப்பாக்கி படத்தில் இருக்கும் அதே மாதிரி வரல. ஆமாம், விரல வெட்டுறது ரூத்லெஸ்ஸாக தான் இருப்பார், தங்கச்சி அனுப்புவார், 1000 பேரை கொள்ற அவனுக்கே சாகணும் தைரியம் இருக்குமே, எனக்கு இருக்காத காப்பாற்றுற எனக்கு இருக்காதுன்னு தான் உயிரை கொடுக்கறதுக்கு இருப்பார். இப்போ அவர் சொன்னதுமே ஒரு மொமெண்ட் தான், இப்போது விரல வெட்டிட்டு ஒரு டயலாக் வரும் துப்பாக்கியில், இப்போ நான் உன்ட்ட ஒரு கேள்வி கேட்க போகிறேன், அதுக்கு பதில் சொல்லலைன்னா நான் என்ன பண்ணுவேன்னு உனக்கு தெரியும், ஏன்னா நான் நீ பதில் சொல்லனா விரல வெட்டிடுவேன்னு பிளாக்மெயில் பண்ணுறது வேறு, ஆனால் விரல வெட்டிட்டு பதில் சொல்லுங்கிறது அப்போ இதை விட பெருசாக என்னமோ பண்ண போகிறான்னு பயப்படுத்துறது வேறு. ஸோ ஆக்சுவலாக இதுவே அங்கே தான் ஒரு ரைட்டரோட பிரில்லியன்ஸ் வந்து வெளியே வருது. கண்டிப்பாக அதையும் ஒரு சீனை வந்து எப்படி நம்ம சிஸ்டமேட்டிக்காக மாற்றுறது அப்படின்றதே அதில் இருக்கும். சிஸ்டமேட்டிக்னா ப்ரோக்ராம் பண்ண மாதிரி எப்படி இப்படி தான் நடக்கும்ன்ற மாதிரி தான் அதோட இன்ட்ரவல் பிளாக் இருக்கும். ஆமாம், 12 இடத்துல 12 ஷூட் அவுட்ன்றது அதை ஸ்க்ரீன் ப்ளே பண்ணுறதுக்கு கஷ்டம், ஆனால் அதை பண்ணி விஷுவலாக அதை பார்த்து அதை சாத்தியம் பாய் காட்டும்போது தான் அதோட ரைட்டிங் ஜெயிக்குது. எக்ஸாக்ட்லி, இப்போ உள்ள காலகட்டத்தில்னா ஒரு மாஸ் டைலாகுக்காக ஒரு சீன் எழுதுகிற நிலைமையும் இருக்குது தானே, ஒரு டயலாக் சொல்றதுக்காகவே ஒரு சீன் பில்ட் பண்ணிருக்காங்க, அது வந்து நல்லா இருக்கிற பட்சத்தில் என்டர்டெயின் பண்ற பட்சத்தில் தப்பே கிடையாது. இப்போ வந்து ஒரு மாஸ் டயலாக் ஒரு சீன் எழுதுன்னு சொல்றீங்க, எனக்கு தெரிஞ்சு ஒரு மாஸ் டயலாக் ஒரு படத்தையே எழுது, ஒரு ஒரே ஒரு டயலாக வச்சுட்டு ஒரு படமே உருவாகுதுன்னு தான் நான் நினைக்கிறேன். பாஷா பெஸ்ட் எக்ஸாம். ஆமா, ஸோ ஹம் அப்படிங்கிற ஒரு ஹிந்தி படத்துல வந்து டெலிட்டட் சீன், அதுல வந்து நான் யார் தெரியுமா எனக்கு இன்னொரு பேர் இருக்குங்கிற ஒரு டயலாக் வந்திருக்கு, பட் அந்த படத்துக்கு அது தேவையில்லைன்னு அதை ரிமூவ் பண்ணிட்டாங்க. ரஜினிக்கு வந்து அந்த டயலாக் வந்து ஆக்சுவலாக ரொம்ப அப்படி என்னடா என்ன பேர் அது, அந்த டயலாக் என்ன அந்த டயலாகோட இன்னொரு விஷயம்னா தான் அப்போ கதையாக சொல்லிட்டு இருந்தாங்க. பாஷா கதை என்ன, அவர் பேர் மாணிக்கம் அவர், ஆனால் இன்னொரு பேர் இருக்குது தெரியுமா அந்த படத்தில் அப்படின்னு சொல்கிறது ஆடியன்ஸே அப்படிதான். பாஷாங்கிற ஒரு படம் வந்ததுக்கப்புறம் அதோடய டெம்ப்ளேட்டை வச்சு நிறையா அதோடய சாயல்கள் அதோடய டெம்ப்ளேட்டை ஃபார்முலா பண்ணி இன்ன வரையும் ஒரு அசுரன் மாதிரி படங்களும் அந்த மாதிரி படங்களும் நிறையா படங்கள் அதோடய தழுவல் மாதிரியும் அதோடய சாயல்லையும் வருது அந்த டெம்ப்ளேட்டில். ஆனால் அடுத்த டெம்ப்ளேட் இப்போ நாளைய டெம்ப்ளேட் என்னவா இருக்க போகுது அப்படின்ற ஒரு விஷயம் பற்றி பேசலாமே. அதான், அது வந்து ரைட்டிங் தான் டிஃபைன் பண்ண போகுது. இதுக்கு வந்து நம்ம இன்றைக்கி நடக்கிற படங்கள் இன்றைக்கி பேசுகிற கதைகள் தான் நாளையோட ரிசம்பளன்ஸாக இருக்க போகுது. என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, கதாபாத்திரங்களுக்காக கதையை உருவாக்காதீங்க, கதைக்கேற்ற கதாபாத்திரங்களை உருவாக்குங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் கதாபாத்திரங்களுக்கான கதையை உருவாக்கலாம், ஆனால் அந்த கதையில் அந்த கதாபாத்திரம் வந்து உண்மையாக இருக்கணும். இப்போ வர மாஸ் ஃபிலிம்ஸு, இப்போ வர கமர்ஷியல் ஃபிலிம்ஸு, ராஜமௌலி சாரோடது, சங்கர் சார் மூவி, விஜய், அஜித், அவங்க எல்லாரோட படமும் அதுக்கு ஜஸ்டிஃபை பண்ணி தான் வருது. அப்படி இல்லைன்னா அந்த படம் 10 நாளைக்கு மேலே தியேட்டரில் ஓட போகிறது கிடையாது. அது எல்லாத்தையும் ஜஸ்டிஃபை பண்ணி வர படங்கள் மட்டும் தான் ஜெயிச்சிட்ருக்கு. இதிலிருந்து நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம், இப்போ ஹாலிவுட்டில் எடுத்துக்கோங்க, அங்கே இதான் பண்ணுறாங்க, ஒரு ஹீரோ சுற்றி தான் கதையை எழுதுகிறாங்க. அவெஞ்சர்ஸ்னால் அவங்க எல்லாத்துக்கும் ஒரு சூப்பர் பவர்ஸ் கொடுக்குறாங்க, அதை சுற்றி தான் கதையை எழுதுகிறாங்க. அந்த சூப்பர் பவர்ஸ் இல்லாமையே நம்ம ஹீரோ சூப்பர் ஹீரோஸாக தான் இருக்காங்க. ஸோ அவங்கள ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி கதை எழுதணும். அதே நேரத்தில் எந்த பேட்டர்னில் வேணாலும் படம் எடுக்கலாம், கொரியன் பேட்டர்னில் படம் எடுக்கலாம், ஒரு ஹாலிவுட் பேட்டர்னில் படம் எடுக்கலாம், ஆனால் கதை நம்ம ஊர் கதையாக இருக்கணும், நம்ம மக்களோட ரிலேட் பண்ணிக்கிற கதையாக இருக்கணும். எனக்கு தெரிஞ்சால் அதுதான் எப்பயுமே நம்ம இதில் இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் மாஸ் ஹீரோக்கான கதைன்னு ஒரு கதை கிடையாது, எல்லா கதையிலையுமே ஒரு மாஸ் ஹீரோவை ப்ளேஸ் பண்ண முடியும். இதுக்கு நான் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொன்னோம்னா, மேற்கு தொடர்ச்சி மலை அப்படின்னு ஒரு படம் வந்தது. அந்த படம் வந்து ஆர்ட் ஹவுஸ் ஃபிலிம்ஸ்க்கான ஒரு 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 அடையாளம் தமிழ் சினிமாவோட என்டையர் ஹிஸ்ட்ரியிலையுமே. வடச்சென்னின்னு ஒரு படம் வருது, இது வந்து ப்ராப்பர் ஒரு மாஸ் ஹீரோ படம். பட் ரெண்டு படத்துலேயுமே ரெண்டு கதையிலையுமே கான்ஃப்ளிக்ட் ஒன்று தான், ஒரு கம்யூனிட்டி இருக்குது, அந்த கம்யூனிட்டி கார்பரேட்டைசேஷனாலையும் குளோபலைசேஷனாலையும் எப்படி அஃபெக்ட் ஆகுது, அவங்களோட வாழ்வாதாரம் எப்படி பாதிக்குது. மேற்கு தொடர்ச்சி மலையில் அதே வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் போது அந்த கம்யூனிட்டி எப்படி ரியாக்ட் பண்ணுது, இல்லை அந்த கம்யூனிட்டி ரியாக்ட் பண்ணுதா இல்லையா, அதுலேருந்து எப்படி தப்பிச்சு வருதுங்கிறது. அதே மாதிரி ஒரு கான்ஃப்ளிக்ட் வந்து இந்த கம்யூனிட்டிக்கு வரும்போது அங்கேருந்து ஒருத்தன் எழுந்து வரான், அங்கே தான் அது மாஸ் ஹீரோ படமாக மாறுது. மற்றபடி பார்த்தீங்கன்னா கதை ரெண்டுத்துலேயுமே ஒன்று தான். ஸோ மாஸ் ஹீரோக்கான கதைன்னு இங்கே ஒரு கதையை நம்ம வந்து எழுத முடியாது. அப்படி எழுதும்போது தான் ஆக்சுவலாக அந்த படம் வந்து ஃபெயில் ஆகுது. இப்போ இவர் சொல்கிறார்ல, நீங்கள் எந்த கதையில் வேணாலும் ஒரு மாஸ் ஹீரோவை பொருத்திருங்க, ஆனால் பொருத்தும்போது அந்த கதைக்குன்னு ஒரு ஆனஸ்டி இருக்குல்ல, அதை அந்த ஆனஸ்டியை கொடுத்துட்டீங்க, ஆர்டிஸ்டிக் ஆனஸ்டி கொடுத்துட்டிங்கன்னா அது வந்து ஆட்டோமேட்டிக்காக ஒரு நல்ல படமாக மாறிடும். அதுதான் என்னுடைய கருத்து. இப்போ நம்ம டாப் ஹீரோஸ்க்கு நாங்கள் இப்போ ஒரு வர போகிற ஃபிலிம் மேக்கர்ஸ் ஏதாவது கதை பண்ணுறாங்க, ஒரு மாஸ்கர் இப்போ விஜயஜித் வந்து டெபியூட்டன் டைரக்டர் கொடுக்குறாங்களான்னு தெரில, ஆனால் கார்த்தி சார் இருக்கட்டும், விஷால் சார் இருக்கட்டும், அவங்கெல்லாம் கொடுக்குறாங்க. அவங்கெல்லாம் கொடுக்கும் பொழுது அவங்களோட ரைட்டிங் வந்து ஃபார்முலா டெம்ப்ளேட் வந்து என்ன மாதிரி அப்ரோச் பண்ணலாம்? முக்கியமான விஷயம் என்னென்னா, ஒரு ஒரு டெம்ப்ளேட் இருக்குது, ஒரு ட்ரோப் இருக்குது, ஒரு கிளிஷே இருக்குன்னா அதை முதல்ல முழுசாக தெரிஞ்சுக்கணும்.
அதாவது இந்த கதை இப்படி தான் போகுது அப்படின்னு ஆடியன்ஸ் எதிர்பார்ப்பானா, அந்த இடத்துல அவனை வேறு இடத்துல மிஸ்லீட் பண்ணுறதுக்கான அறிவு நமக்கு வளர்த்துக்கணும். எல்லாருக்குமே அதுக்கான சோர்சஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது. நீங்கள் கேட்டதுனால நான் வந்து ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன். அவங்க ரெண்டு பேரும் கதையை பற்றி ஒரு விஷயம் சொன்னாங்க. ஆனால் tvtrops.com அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் ஒன்று இருக்குது, அதில் போய் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ரொம்ப சிம்பிளாக ஒரு ஆக்ஷன் ஃபிலிம் அப்படின்னு சொல்லிட்டு போடுங்க, இல்லைனா உங்களுக்கு பிடிச்ச ஒரு பாகுபலி ஃபிலிம், பாகுபலி பற்றி போடுங்க. அதில் A to Z அதில் என்னென்ன வந்து விஷயங்கள் யூஸ் பண்ணியிருக்காங்க, என்னென்ன ஜானர்ஸ் உள்ள கொண்டு வந்திருக்காங்க, என்னென்ன விஷயங்களை கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றது எல்லாமே இருக்கும். நான் என்ன சொல்கிறேன்னா, உங்களுக்கு வந்து ஹானஸ்ட்டாக ஒரு விஷயம் இன்ஸ்பயர் பண்ணுது, பேசிக்காக ஃப்ரம் த கிரவுண்ட் அப் இன்ஸ்பயர் பண்ணுது அப்படின்னா, நீங்கள் அதை எடுத்துக்கோங்க. அதை சுற்றி வந்து ஒரு ஃபஸ்ட்டு வந்து ஒரு வேர்ல்டை பில்ட் பண்ணுங்கள். அதை சுற்றி, அந்த கதையை சுற்றி ஒரு வேர்ல்டு பில்ட் பண்ணுங்கள். அதுக்குள்ளே உங்களோட கேரக்டர்ஸை பொறுத்துங்க, அது வந்து அவ்வளோ உண்மையாக இருக்கும். அதுக்கு மேலே நீங்கள் வந்து கதைக்கு எந்த ஜஸ்டிஃபிகேஷனும் பண்ண தேவையில்லை. ஆனால் இப்போ நம்ம ஒரு சில இடங்களில் ஹீரோக்கு பண்ணுறதால எலிவேஷன் சீக்வன்சஸ், கரெக்டான மியூசிக் எல்லாமே செட் ஆச்சுன்னா, யூ ஹாவ் அ பிளாக் பஸ்ட் இன் யூர் ஹேண்ட்ஸ். நீங்கள் இந்த டெம்ப்ளேட்டும் ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் இல்லை, பட் டெம்ப்ளேட்டை பற்றி தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி கிளீஷே அப்படிங்கிறது எப்போவுமே தப்பான விஷயமா இருக்கணுங்கிற அவசியமும் கிடையாது. இப்போ நீங்கள் அசுரன் சொன்னீங்கல்ல, அசுரன் வந்து ஒரு கிளீஷே டெம்ப்ளேட் தான், ஒரு அண்டர் டாக் வந்து பிகமிங் ஒரு சேவியர் அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஆனால் அசுரன் வந்து நமக்கு இடத்தை பிரேக் பண்ணி உன்னை சர்ப்ரைஸ் பண்ண வைக்கணும். பொலிட்டிக்கலாகவும் நமக்கு ஒர்க் அவுட் ஆச்சு, எத்திக்கலாகவும் அந்த படம் கரெக்டாக இருந்தது, கமர்ஷியலாக வந்த படம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லான படம் தான். ஸோ இப்படி தான் ஒரு படம் வந்து உருவாகுதுனா, அதே மாதிரி அடுத்து இதுதான் டெம்ப்ளேட்னு யாராலே டிசைட் பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல. பாஷா எடுக்கும்போது சுரேஷ் கிருஷ்ணா வந்து இதை வச்சு தான் இனி அடுத்த 50 வருஷத்துக்கு தமிழில் படம் எடுக்க போகிறாங்கன்னு முடிவு எடுத்துகிட்டு எடுத்தாரெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனால் அதை வச்சு தான் எடுத்துட்டுருக்காங்கன்னா அது அதுவாக உருவாக்கிக்கும் அந்த டெம்ப்ளேட் தானே. இப்போ நம்ம RRR இப்போ RRR வந்துச்சு போணுச்சு, இப்போ அதில் தாண்டி இப்போ கேரக்டர்ஸ்க்கான இம்பார்ட்டன்ட் குறையுது இல்லை. மற்ற இப்போ ரெண்டு ஒரு மாஸ் ஹீரோவுக்கு, ஒரு பெரிய ஹீரோவுக்கு, டாப் ஹீரோவுக்கு பண்ணும்பொழுது மற்ற கேரக்டர், இப்போ பாகுபலி எடுத்துக்கிட்டீங்கன்னு வைங்களா, அதில் வந்து ஒரு கட்டப்பா மாதிரி ஒரு கேரக்டர் இருப்பாப்புல, இது ரம்யா கிருஷ்ணன் மாதிரி ஒருத்தவங்க இருப்பாங்க, அவங்களோட கேரக்டர்ஸ் வந்து இவங்களை தாண்டியும் அவங்க வந்து பேசப்படுவாங்க அந்த மற்ற அவங்க வர சீன்ஸில். இப்போ RRR இருக்க பட்சத்தில் என்னோட எனக்கு பிரச்சனையாக பட்ட விஷயங்கள் நான் சொல்கிறேன் என்னென்னா, அதில் வந்து அந்த ஆலியா பட் சீனாக இருக்கட்டும், கட்டப்பா மாதிரி ஒரு கேரக்டர் இல்லையே, அந்த மாதிரி ஒரு இன்னும் ரம்யா கிருஷ்ணன் மாதிரி ஒரு கேரக்டர் இல்லையே அப்படின்ற எனக்கு அந்த ஒரு மிஸ் பண்ணுற ஃபீல் இருந்தது. இப்போ வரப்போகிற படங்களுக்கும் இந்த மாதிரி தான் இருக்குமா, கேரக்டர்ஸ்க்கான இம்பார்ட்டன்ட் குறையுமா, இல்லை ரெண்டு கேரக்டர் மட்டும் அப்படி நம்ம பார்க்கணும்னு அவசியம் இல்லை. ஃபஸ்ட்டு பாகுபலி பார்த்துட்டு அதே டேரக்டர்கிட்ட இருந்து RRR வர்றதுனால RRRலையும் நம்ம அதே எதிர்பார்க்குறோம் அப்படிங்கிறது சி, அது ஒவ்வொருத்தரோட மனநிலையை பொறுத்து. ஓகே, ஆனால் அப்படி ஒரு படத்தை பார்க்கணுமானா என்ன கேட்டால் கூடாது இல்லை. பாகுபலி ஒரு படம், RRR இன்னொரு படம். ஸோ இந்த படத்துக்கு என்ன தேவையோ அதுக்கான விஷயம் அதில் இருக்காங்கிறது தான் பார்க்கணுமே தவிர, பாகுபலியில் ரம்யா கிருஷ்ணன் மாதிரி ஒரு கேரக்டர் இருந்தாங்களே இதில் ஏன் ராஜமாதா இல்லை, இதில் வந்து அந்த துறையோட ஒய்ஃபை வந்து ராஜமாதா வாக்கியிருக்கலாமே அப்படின்லாம் நம்ம யோசித்தோன்னா நம்ம அப்படி யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை நினைக்கிறேன். ஏன்னா RRRங்கிறது இந்த ரெண்டு பேருக்கான கோலை நோக்கி போகும்போது அவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் என்ன கான்ஃப்ளிக்ட் வருது, அவங்க ரெண்டு பேருக்கு கான்ஃப்ளிக்டாக இருக்காங்கிறது தான் பிரச்சனை. ஸோ அதை எப்படி ஸ்மார்ட்டாக ப்ளே பண்ணியிருக்காங்கன்னா பார்க்கணுமே தவிர, இதில் இன்னொரு கேரக்டர் ப்ளே பண்ணணுமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஸோ அதான் அந்த எண்ட் ஆஃப் த டே கேரக்டரைசேஷன்ஸ் ரொம்ப முக்கியம். ஆமாம், சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸும் ஹீரோவை தூக்கி விட்டது, ஹீரோயினை தூக்கி விடுதுன்னா டன். இப்போது மற்றதுல இல்லாமல் நம்மகிட்ட இருக்கிற ஒரு இது, நான் மற்ற அதர் கண்ட்ரீஸை சொல்கிறேன், அங்கே ரைட்டர் ஒருத்தராக இருப்பார், டைரக்டர் ஒருத்தராக இருப்பார், அப்போது அங்கே ஒரு ரெண்டு மூளை சேர்ந்து செயல்படும். நம்ம இதில் மோஸ்ட்லி எழுதுகிறவங்க தான் எடுக்கிறாங்க, இந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. அப்போது நம்ம கையில் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு பவரும் இருக்குது, அந்த பவர் வந்து காப்பாற்றுறதுக்கு இருக்குது, அழிக்கிறதுக்கு இருக்குது. ஏன்னா நம்மளால் ஒரு கேரக்டர் வந்து தூக்கவும் முடியும், அந்த கேரக்டர் கொன்றவும் முடியும். எப்பயுமே என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, ஒரு கதை மாஸ் ஹீரோக்கான கதை எழுதும்போது சுயப்பிரச்சாரம் பண்ணிடக்கூடாது அவங்களுக்கு. அந்த கதைக்கு என்ன தேவையோ அவங்கள எப்படினாலும் நம்ம கதைக்குள்ளே அதை கொண்டு வந்து நிறுத்தி ஆகணும். அவங்களுக்கு அது தெரியும், அது அவங்களோட கருத்து, அதை தான் நான் அவங்க மேலே பூச போகிறேன், அவங்க மேலே திணிக்க போகிறேன்றது இருக்கக்கூடாது. நீங்கள் ஒரு கதைன்னு ஒன்று எடுத்திருப்பீங்களே, அந்த கதையில் அவங்கள எவ்வளவு வந்து ஜஸ்டிஃபை பண்ணி நிறுத்த முடியுன்றதுல தான் எதிர்கால எழுத்து இருக்குன்னு நினைக்கிறேன் நான். எஸ், நீங்கள் எல்லாம் சேர்த்துட்டு எனக்கு ஒரு விஷயம் மட்டும் ரொம்ப சொல்லணும்னு ஆசை. நீங்கள் ஒரு விஷயம் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்க, அதாவது ரைட்டர் வேலை டைரக்டர் வேலைன்றதை பிரித்து பார்த்துட்டு இருக்கிறதுக்கு, பிரித்து தான் பார்க்கணும், பேசிக்கலி பிரித்து தான் பார்க்கணும். பட் பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு ஒரு விஷயம் வந்து எப்பயுமே, இது வந்து ரொம்ப நாளாக வந்து பேசணும் அப்படின்னு ஆசைப்பட்ட ஒரு விஷயம் என்னென்னா, நிறைய புத்தகங்கள் இருக்குது, நிறைய காமிக்ஸ் இருக்குது, இந்தியான்னு இல்லை எல்லா இடத்துலையுமே நிறைய கதைகள் இருக்குது. நம்ம சொல்கிறதுக்கு நீங்கள் படித்த கதைகளோ இல்லை நீங்கள் இந்த ஹீரோவுக்கு இந்த கதை சூப்பராக இருக்கும் அப்படின்னு நினைக்கிற கதைகளையோ கமெண்டில் போட்டீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க, இது வந்து ஒரு பெரிய டிஸ்கஷனை கொண்டு போய் சேர்க்கும் நம்புகிறேன். ஏன்னா நம்ம எல்லாருமே வந்து ஒரு ரைட்டர்ஸாக தான் இருக்கும், பேசிக்கலி ஒரு ரைட்டர்ஸாக தான் இருக்கும். சின்ன சின்னதாக கிராஃப்டை மட்டும் கற்றுக்கிட்டாலே போதும், எல்லாருமே நல்ல கதை சொல்ல முடியும் நம்புறேன், நிறைய கதை சொல்ல இருக்கு நம்புறேன்.
கதைகள் பேசி எப்பயுமே என்டர்டெயின் பண்ணும்போது அந்த கதைகளை ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஏதாவது ஒரு விஷயம் வேணும்ல, அதுக்காக தான் வந்திருக்கு இன்ஃபினிக்ஸ் 5G.